மதுரை பானு கிச்சன். இன்னைக்கு நம்ம சுவையான வட்டியாப்பம் எப்படி செய்யறது பார்க்கலாம். இது ரொம்பவே ஸ்வீட்டான டேஸ்டியான ரெசிபி, சிம்பிளான மெத்தடும் கூட. வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம். இப்போ ஒரு ஜார்ல அரிசி சேர்த்துடலாம். இது வந்து நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இது நார்மலாக நம்ம சமைக்கிற சாப்பாட்டு அரிசி தான். இதை நான் 3 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இப்போ இது கூட வந்து நான் 4 ஏலக்காய் சேர்க்கிறேன். உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நம்ம வந்து தண்ணி விட்டு நல்லா அரைச்சிடலாம். அரிசியை வந்து இப்போ நல்லாவே அரைச்சாச்சு. இந்த மாதிரி இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க நல்லா. சரி, இது கூட நான் வந்து வெல்லம் சேர்க்குறேன். நான் 100 கிராம் வெல்லம் எடுத்து அதை நல்லா காய்ச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதையும் நம்ம சேர்த்துடலாம். நீங்கள் இந்த மாதிரி கலக்கி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு சின்ன பவுலில் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அதையும் சேர்த்துடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம எப்படி செய்யறது பார்த்துடலாம். இப்போது ஸ்டீம் பண்ணுறதுக்காக நான் இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை ஆல்ரெடி நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதில் வந்து இட்லி பாத்திரத்துக்கு தகுந்து செட் ஆகிற மாதிரி நான் ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். இப்போ அந்த பிளேட்டில் வந்து நம்ம இந்த இதை ஊற்றிடலாம். மிக்ஸ் பண்ணதை இந்த மாதிரி செட் ஆகிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க பிளேட். உங்களுக்கு ஒருவேளை இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு பாத்திரம், ஏதாவது ஒரு கடாய் அந்த மாதிரி கூட எடுத்து உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் நெய் தடவி வச்சுருக்கேன் அந்த தட்டில். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணதை ஊற்றிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்ம இதை வந்து ஸ்டீம் பண்ணிடலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ வெந்துருச்சா நம்ம பார்த்துடலாம். நல்லாவே வெந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ இது வந்து நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம அதை கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது இதை கட் பண்ணி நம்ம ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. சுவையான வட்டியாப்பம் எப்படி செய்யறது பார்த்தீங்க. ஒருவேளை உங்களுக்கு வெல்லம் பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து ஜீனியோ இல்லை கருப்பட்டியோ வச்சு நீங்கள் செய்யலாம். உங்களோட ஆப்ஷனல் தான். கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இன்னும் வித்தியாசமான சுவையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.